என் பேர் கண்டிஜா. நான் ட்ரெடிஷனல் ஆயுர்வேத ஃபேமிலியை சேர்ந்தால் கிட்டத்தட்ட 1900 காலப்பகுதியிலிருந்து எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது. கொழும்புல வந்து முரட்டு மோதரையில் இருந்த காலப்பகுதியில் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நான் அவங்களோட வீட்டில் வந்து ஒரு 18 பெண் பிள்ளையொண்டும் பெட்டில் படுக்கிறா, பெட்டிலையும் இல்லை கீழே மெட்டில் படுக்கிறா. என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, விளையாடும் போது காலில் அந்த இந்த கிளாஸ் ஸ்டீப் லைட்ரு கிளாஸ் வந்து வெட்டினத்தில் அவங்களுக்கு வந்து முள்ளந்தண்டில் சர்ஜரி ஒன்று செய்ததால் அவங்களுக்கு எலும்பி நடக்க முடியலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க எல்லா தேவைகளையுமே வந்து அவங்களோட சகோதரங்களை தான் செய்து கொண்டு கொடுக்குறாங்க. சகோதரங்கள் வீட்டில் உள்ளவங்க தாயாவோ இதை தாப்பன் இல்லாததுக்கு வந்த நேரம் நான் கேட்டேன், இந்த காலில் உங்களுக்கு கிளாஸோடு வெட்டினத்துக்கு முள்ளந்தண்டில் சர்ஜரி ஒன்று நடந்திருக்கே, ஏன் செய்தாங்கன்னு? எங்களுக்கு தெரியல, பானந்தூரம் ஹாஸ்பிட்டலில் செய்தாங்கன்ட்டு அந்த அவங்களோட வீட்டாக சொல்கிறாங்க. அந்த நேரம் நான் யோசித்தேன், எங்களுக்கு இருக்கிற இந்த ட்ரெடிஷனல் ஆயுர்வேத மருந்து வந்து எவ்வளோ மனிதனுக்கு பிரயோஜனப்படக்கூடியது, நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம். இதை போல் இன்னும் ஒரு நோயாளி எங்களுக்கு தெரிஞ்ச என்னங்கிட்ட பக்கத்தில் உள்ளவங்களோ அல்லது எங்களோட வந்து தெரிஞ்சவங்களுக்கோ இப்படி நடக்கிறது, என்னால் சில நேரம் அதை நிப்பாட்டே இயலும் அப்படின்னு நினச்சி நான் இந்த என்ன எங்களோட ட்ரெடிஷனில் நானும் தொடர ஆரம்பித்தேன். எனக்கு அதில் ஒரு ஆசை வந்துச்சு செய்யணும்ண்டு. செய்துட்டு இருந்த காலத்தில் நிறைய நோயாளிகளுக்கு வந்து அவங்களுக்கு இந்த பார்சுவாதம் என்னென்னா இந்த நரம்புகள் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் நிறைய சர்ச்சஸான ட்ரீட்மெண்ட் என்னால் செய்ய முடிஞ்சிச்சுது. எங்களோட ட்ரெடிஷனலுக்குரிய மெடிசனெல்லாம் செய்கிறேன். அப்போ அதை நான் வெளியில் சிலருக்கு கொடுப்போம்ன்ற எண்ணத்திலிருந்து 2006 நான் மருந்துகளை உற்பத்தி செய்து வரேன். அதை வந்து என் கிளினிக்கு வரவங்களுக்கு பிரயோசனப்படுத்துறதோடு பக்கத்தில் தெரிஞ்ச கடைகளுக்கு கொடுக்குறேன், சில ஆயுர்வேத டாக்டர்ஸ்களுக்கு கொடுக்குறேன். அப்படி செய்துட்டு வரேன். இதில் ஒரு பிரச்சனைகளும் இருக்குது. எங்களை வந்து ஆயுர்வேத மருந்துகளை வந்து நம்புறது குறைவோ, மக்கள் வந்து இவங்க செய்ய போகிறாங்களா, மெஷினரி ஒன்றும் இல்லை, இவங்க இப்படி இப்படி பெரிய சர்ஜரி எல்லாம் இல்லாமல் இந்த வைத்தியத்தை செய்கிறாங்கன்னு நம்பிக்கை குறைவோ. ஆனாலும் இந்த தைராய்ட்ஸ், வயிற்றில் இருக்கிற கட்டிகள், மற்றது கேன்சர், தோல் நோய், மூட்டுவாதம் அப்படியான பெரிய பெரிய வருத்தங்கள் வந்து நோய்கள் ஆக்சிடென்ட் பட்டு நடக்கலாம் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ட்ரீட்மெண்ட் செய்துட்டு வரேன். அது வெற்றிகரமாக இருக்குது, எனக்கு கிடைக்கிற எனக்கு வெற்றியாகவும் இருக்குது. இதை நான் எதிர்காலத்தில் பெரிய அளவில் செய்கிறதுக்குரிய ஒரு நோக்கத்தோடு இருக்கிறேன். இப்போ மருந்து உற்பத்தியில் வந்து மருந்துகள் வெளிநாட்டிலிருந்து பெரிய பெரிய கம்பெனிகளால் இறக்குமதி செய்கிறபடியால் எங்களோட நாட்டு உற்பத்தி, அதுவும் எங்களோட ஊர் உற்பத்தி என்றதை நாங்கள் வெளியில் கொண்டு போகிறது பெரிய கம்பெனிகளோட போட்டி போட்டு கொண்டு போக வேண்டி இருந்தது ஆரம்ப காலம். ஆனாலும் ஒரு சின்ன அளவில் எங்களோட அந்த விடாமுயற்சி நாங்கள் திரும்ப திரும்ப அங்கே கொண்டுட்டு போய் மக்களிடையே அறிமுகப்படுத்துகிறபடியால் இப்போ எங்களோட அந்த தலைமுடி உதிர்றதுக்கு மூட்டு ஜாயின் பெயின்கில் அந்த அப்படி மருந்துகள், மற்றது ஸ்கின் கேர் வந்து அந்த இதுகள் எல்லாம் மெடிசின் எல்லாம் கேட்டு வாங்குகிற அளவுக்கு நாங்கள் அந்த மார்க்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டு வரோம். ஏன்னா அதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது. அதோட ஃபங்க்ஷன் பண்ணுறதும் மக்களுக்கு தீர்வு ஒன்று கிடைக்கிறதும் வந்து நல்லா இருக்கிறபடியாலும் மக்கள் அதை விரும்பி எடுக்கிறாங்க. என்னோட மருந்து உற்பத்தி மேலும் வளரணும்னு நினைக்கிறோம். எல்லா நாட்டுக்கும் அதை நாங்கள் அனுப்பணும்னு ஆசைப்படுறோம். அந்த என்னென்னு சொன்னால் அந்த மருந்து உற்பத்தியில் எங்களோட ஒரு அந்த சிறிய அளவிலான உற்பத்தி என்பதால் அம்பாறை மாவட்டத்தால் நான் வந்து 2019 மைக்ரோ லெவல் அவார்டு ஒன்று எடுத்திருக்கிறேன். எங்களோட உற்பத்திகளை பார்வையிட்டு எங்களை தெரிவு செய்து அந்த அவார்டை தந்தாங்க அம்பாறை கச்சேரியால். இது ஒரு மருந்து உற்பத்தி என்றபடியால் இதை நாங்கள் நினைக்கிறோம் உலக நாட்டில் உள்ள மனிதர்களுக்கு எல்லாருக்கும் தேவை இருக்குதானே. மருந்துன்றது அநேகமாக தேவை உள்ள ஒரு பொருள். அதை எல்லாருக்கும் கொண்டு எல்லா உலக நாடுகளெலாம் நாங்கள் விற்பனை செய்கிறதுக்காக நினைக்கிறோம். ஆனால் அதுக்குரிய அடிப்படை வசதிகள் என்று சொல்லக்குள்ள எங்கள்கிட்ட பொருளாதாரம், மற்றது இட வசதி, மெஷினரிகள்,
அதெல்லாம் எங்களுக்கு குறைவாக இருக்குது. மேக்சிமம் நாங்கள் மெனு அதான் செய்துட்டு வரோம். மெஷினரி எல்லாம் குறைவாக இருக்குது. ஆக்கள் மூலம் எம்புலன்ஸ் மூலம்தான் இதை செய்கிறோம். இதை மெஷினரியாக செய்து அதிக அளவில் செய்ய உதவிகளை எதிர்பார்க்குறோம். அது வந்து எல்லாம் மூணு விஷயத்துலேயும் வருது. ஃபினான்ஷியல், மெஷினரி, இடம் எல்லாம் தேவைப்படுது. அதனால் அந்த இதில் வந்து எந்த வித எஃபெக்டும் இருக்காது. பின்விளைவுகள் எதுவும் இல்லாத ஒரு மருந்தாக இருக்கிறபடியால் நாங்கள் இந்த உற்பத்தியை முன்கொண்டு சொல்கிறது செல்வதற்கு எங்களுக்கு சில விஷயங்கள் தடங்களாக இருக்குது, தேவைப்பாடாகவும் இருக்குது. அப்படின்னு சொன்னால் நாங்கள் மூலிகைகளை வளர்த்து அந்த மூலிகைகளை அறுவடை செய்து அதிலிருந்து மருந்துகளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இடம். மற்றது வந்து எங்களோட இந்த ஆயுர்வேத மருத்துவ நிலையத்தை நிர்வகித்து அதை ஒரு பெரிய அளவில் நிப்பாட்டி வைத்தியம் செய்யக்கூடிய மாதிரியும், நோயாளிகளை நிப்பாட்டி வைத்தியம் செய்யக்கூடிய மாதிரி அந்த ஒரு ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய நோயாளிகளை வச்சுக்கக்கூடிய ஒரு அதுக்குரிய மாதிரியும் வசதியான ஒரு இடம். மற்றது மெஷினரின்னு சொல்லக்குள்ள நாங்கள் மெனுவலாக தான் இந்த மருந்து செய்கிறோம். அதனால் எங்களால் பெரிய அளவில் செய்ய முடியாமல் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ மெஷினரின்றக்குள்ள அரைக்கிற மெஷின், மற்றது சார் எடுக்கிற மெஷின்கள், எங்களுக்கு டெப்லெட் அடிக்கிற மெஷின்கள் எல்லாம் தேவைப்பாட்டில் இருக்குது. நாங்கள் அப்படியான மெஷினரிகளையும் எதிர்பார்க்குறோம். மற்றது மூலப்பொருட்களை கொள்வனவு செய்கிறதுக்கு உரிய ஒரு ஃபினான்சியல் ஒரு மூலதனத்தையும் எதிர்பார்க்குறோம். நாங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு எதிர்கால திட்டமாக ஒரு 30 ஏக்கர் காணி ஒன்று கவர்மெண்ட்டோட எடுக்கலாமண்டு அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்கிறோம். அந்த காணியில் வந்து மூலிகைகள், எங்களுக்கு அரிதாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது. எங்களை சுற்றாடலில் இருக்கிறத பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த நிலத்தை பாவித்து அதில் ஒரு ஹாஸ்பிட்டலில், எங்களோட ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலையும் அங்கே கட்டி நோயாளிகளை அதில் நிப்பாட்டி வச்சு நாங்கள் வைத்தியம் செய்து ஒரு சுகதேகியாக எங்கள்கிட்டருந்து வெளியே ஒரு நல்ல ஒரு சுகதேகியாக அனுப்பக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அந்த அப்படி நினச்சிருக்கிறோம். அன்றது பெரிய அளவில் மருந்துகளை செய்து வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு அந்த மருந்தோட பிரயோஜனத்தை எல்லா மக்களும் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். அப்படியான திட்டங்களை எதிர்காலத்தில் வச்சிருக்கிறோம். இந்த எங்களோட அரிய மூலிகைகளை வச்சு ஜாயின்ட் பெயின்கள், பெயின் கில்லர் வந்து இது எந்த இந்த பெயின் இருந்தாலும் நரம்புகள், நரம்பு தொகுதி, அடுத்தது எலும்பு தொகுதி, அதில் எல்லாம் ஏற்படக்கூடிய பெயின் வலிகளை இந்த ஒயில் வந்து குணப்படுத்தும். இது வந்து அதே மாதிரி இந்த ஆத்ரோமான்ற இந்த ஒயிலும் வந்து அந்த பெயின் வலிகளுக்குரியது. மற்றது முடி உதிரல், அதை முடி உதிரலை நிறுத்துறதுக்கு தலையில் அந்த பொடு அந்த தொல்லைகள்லையும் இருந்து நீங்கிறதுக்கு இந்த மருந்தாக இது வந்து ப்ரீமியர்ன்ற ஒயிலையும் நான் நிறைய நான் மொத்தமாக ஒரு 12 வகையான மருந்துகளை உற்பத்தி பண்ணுறேன். அதில் என்னக்கிட்ட இப்போதைக்கு உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இது மூன்றும் தான் இருக்குது. அடுத்து ஒன்று வந்து நாங்கள் ஓமத்திரவம் தயாரிக்கிறோம். அது வந்து வயிற்றில் உள்ள வயிற்று கோளாறுகளை நிவர்த்தி செய்யக்கூடியது. மற்றது இன்னும் ஒரு ப்ரீமியர் ஹேர் ஆயில்னு வந்து சொல்லியிருக்கிறேன். அடுத்தது பியூட்டி கேஸான்னு ஒரு ஒயில் ஒன்று தயாரிக்கிறோம். அது வந்து இந்த தலையில் வந்து உஷ்ணம் கூடின உஷ்ணத்தால் வந்து பிம்பிள்ஸ்கள் வரும், முடிய உதிரச்சையும், அந்த நோய்களுக்கு அது குணப்படுத்தும். அடுத்தது ஸ்கின் ஹேர்ன்ற ஒரு க்ரீம் ஒன்று செய்கிறோம், தோலில் ஏற்படுற தோல் நோய்களை கண்டிக்கிறதுக்கு. மற்றது கேன்சர் அப்படியான கட்டிகளுக்கு போடுறதுக்கும் ஒரு லிம்பம் கிளியர்ன்ற ஒரு மருந்து ஒன்று செய்கிறோம். அதுவும் வந்து இந்த கட்டிகள், கேன்சர் கட்டிகளை கரைக்கிறோம். மற்றது வயிற்றில் இருக்கிற கொழுப்பு கட்டிகள், அதுகளை கரைக்கிறதுக்கும் ஒரு மருந்து செய்கிறோம். அப்படியாக 12 மருந்துகளையும் புண்ணுகள், அதாவது சீனி நோயால் ஏற்பட்டு அந்த கால் கலற்ற மாதிரி வரக்கூடிய அந்த புண்ணுகளுக்கெல்லாம் போடக்கூடியதாக இருக்குது. ஒரு புண்ணுக்கு போடக்கூடிய ஒரு மருந்து